ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது அட்லஸ்வேரோட காஃபி பெர்குலேட்டர். இதில் காஃபி டீ ரெண்டுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். இது ஃபுல்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட், நல்ல ஹெவியாக இருக்குது. நான் வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து 4 கப் வேரியண்ட். இதோட எம்ஆர்பி வந்து 995 ருபீஸ். இதுலேயே வந்து 6 கப் வேரியண்ட் இருக்குது, 8 கப் வேரியண்ட் இருக்குது. இது வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட், நல்லா வெயிட்டாக இருக்குது. நான் இதை மெயினாக வாங்கின பர்பஸே வந்து என் சன்னுக்கு வந்து ஆஸ்திரேலியா கொடுத்து அனுப்புறதுக்கு தான். நல்லா வெயிட்டாக இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். பட் ஆனால் நம்ம அடுப்பில் வந்து அப்படியே டைரெக்டாக வைக்கிறதுனால கொஞ்சம் கீழே வெயிட்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த ப்ராடக்டை நான் வாங்கிட்டேன். இதை வந்து சேலத்தில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இதுதான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுற கண்டெய்னர். இதில் வந்து நம்ம வாட்டர் ஊற்றிட்டு அப்புறம் இந்த ஸ்டாண்ட் இதுக்கு மேலே வச்சு இதில் நம்ம வந்து காஃபி தூள் போட்டுக்கணும். அப்புறம் இந்த கேஸ்கட் இருக்கனால வந்து அந்த ஸ்டீம் வெளியே ரிலீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து மேல் பக்கம் வரும். அப்படியே வந்து உங்களுக்கு டிகாஷன் வந்து மேலே கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதை வந்து நான் லோக்கலில் சேலம் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் வாங்கினேன். ஆனால் ஆன்லைன் லிங்க் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அதில் ஹோல் இருக்குது. இந்த வழியாக வந்து உங்களுக்கு டிகாஷன் வந்து கலெக்ட் ஆகி மேலே வந்து இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து ஊற்றி குடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் கேரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, யூசர் மேன்யூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கே என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு, வாட்டர் எவ்வளோ ஊற்றணும், அந்த கேஸ்கட் வந்து சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னா மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நிறைய பேர் பிளாக் காஃபி தான் குடிக்கிறாங்க. இப்போ நானே வந்து இன்டர்மிட் ஃபாஸ்டிங் இருந்ததுன்னா மார்னிங் வந்து பிளாக் காஃபி குடிப்பேன். இதில் வந்து நம்ம டிகாஷன் போட்டு பிளாக் காஃபி குடித்தோன்னா நல்லா திக்காக இருக்குது. நல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி நார்மல் டிகாஷன் விட இது வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து என் சன்னும் வந்து பிளாக் காஃபி தான் குடிக்கிறான், அதனால தான் அவனுக்கு இதை நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் 1 டேயில் வந்து அவன் ஊருக்கு கிளம்பிடுவான். அதனால் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடுற அளவுக்கு டைம் இல்லைன்னு நான் வந்து லோக்கல் ஷாப்லேயே வாங்கிட்டேன். இப்போ வந்து டெமோ காட்டுறதுக்கு வந்து எல்லாத்தையும் பிரிச்சுன்னு கழுவுனேன்னா அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து நான் டெமோ காட்டலை. உங்ககிட்ட வந்து ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, லக்கேஜ் வெயிட் ஏறிடும்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணேன். ஆனால் நீங்கள் நம்ம ஊர்லேயே இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வெயிட்டுக்கு செம ப்ராடக்ட் இது, ட்ரை பண்ணலாம். நான் வந்து இது எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்தேன். இதில் வந்து டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு தான் என் பையன் வந்து இதே மாதிரி வாங்கி கொடுக்க சொன்னான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்பில் வச்சோன்னே இப்படி தான் டிகாஷன் வந்து அந்த ஹோல்லேருந்து வெளியே வருது. நல்லா திக்காக இருக்குது டிகாஷன், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. இது வந்து வேறு பிராண்டு, பிஜியன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.